சற்று முன் பெரும் அதிர்ச்சி, செந்தில் பாலாஜி கோட்டையில் ஓட்டையை போட்ட செல்வ பெருந்தகை. பதவி புடிஞ்சு புடிங்கிருவாங்களோ? அதாவது உறவுகளே, இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த அஞ்சு கட்சி அமாவாசை இருக்காருல்ல, அவருடைய தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா செல்வ பெருந்தகை அவர்கள் இருக்காரு இல்லையா, தாந்தோன்றி மலைங்கிற ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா கல்லூரி இருக்கு, மகளிர் கல்லூரி. அந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய விடுதி, பெண்கள் விடுதி இருக்கும்ல, அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆய்வுக்காக போயிருக்காரு. ஒருத்தர் அங்க ஒரு அமைச்சரா இருக்கிற இடத்துல வந்து இன்னொருத்தர் போறாருன்னா அப்ப அவர் பதவிக்கு ஏதாவது ஆப்புக்கு வைப்பாங்க போல் இருக்குது. சரி, அது ஒரு இருக்கட்ட. அங்க போனவர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆராய்ச்சி பண்ணி இருக்கிறாரு. அங்க ஜன்னல் வந்து ஜன்னல்லாம் உடஞ்சு போய் அந்த ஜன்னல்ல வந்து இந்த அட்டை இதெல்லாம் வந்து மறைச்சுக்கிட்டு மறைச்சு வச்சிருப்பாங்க போல் இருக்கு. அந்த கண்ணாடி எல்லாம் உடஞ்சு கிடக்கும் போல் இருக்குது. உடனே ரொம்ப வீராவாசனம் பேசியிருக்காரு. ஆய், உங்க உங்க வீடா இருந்தா நீங்க இப்படித்தான் வச்சிருப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாரு. ஐயா, நீங்க உங்க ஊர் இப்படித்தான் வச்சிருக்கீங்களா? நீங்க எல்லாம் வந்து மொத்தமா லம்பு லம்பா அடிச்சுட்டு போகாம வந்தாக்க நல்லா இருந்திருக்குமே, மொத்தத்தையும் நீங்க கொண்டு போயிட்டீங்க. அப்புறம் இதை கேள்வி கேட்டிருந்தீங்கன்னா என்ன இருக்கா, நீங்க எல்லாம் வந்து ஊழல் பண்ணாம இருக்கீங்களா, லஞ்சம் வாங்காம இருக்கீங்களா, அதை ஏதாவது உங்களால வந்து தெளிவுபடுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? கண்டிப்பா இல்ல இல்ல. ஏன்னா உங்களை மாதிரி அரசியல்வாதி தானே மாத்தி மாத்தி வர்றீங்க, மாத்தி மாத்தி ஏதோ வர்றத சுட்டுட்டு போயிடுறீங்க. இந்த மாதிரி கல்லூரிக்கு பண்ண வேண்டியதெல்லாம் கூட அடிச்சுட்டு போயிடுறீங்க. என்ன சொல்றது? சரி, இவர் ஒரு பக்கம் வந்து அமைச்சர் இருக்காருல்ல, அவரை கூப்பிட்டு கேளுங்க, என்ன அமைச்சர் தொடர்பு கொள்ளுங்க. ஆனா இப்ப என்ன சந்தேகம் வலுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க போய் இப்ப அவர் செந்தில் பாலாஜி இருக்கக்கூடிய இடத்துக்கு நீங்க போயிருக்கீங்கன்னா, ஒருவேளை வந்து ஏற்கனவே நீதிமன்றத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க, எப்ப வேணாலும் ஒரு தூக்கி விசாரிக்கலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்களே, அநேகமா அவர் உள்ள போயிருவாரு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சோ? ஏன்னா அப்படித்தான் நாங்க நினைக்க வேண்டியிருக்கு. ஒருவேளை வந்து அதிவிரைவிலே வந்து நம்மால உள்ள போயிருவாரு போல் இருக்குது. அதுக்கு வேற வழி இல்லாம வேற அமைச்சர்கள் வந்து மாத்திதான ஆகணும். அதனால ஒரு ரிகர்சல் பாக்குறக்கா வந்தீங்களா? நமக்கு தெரியல, சந்தேகம் இருக்குது. ஏன்னா இருக்கலாம் இல்ல, எப்ப வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். அஞ்சு லட்சம் அமாவாசைக்கு எப்ப வேணாலும் நடக்கலாம். கோர்ட்ல இருந்து சம்மன் எப்ப விசாரிச்சு சொல்லி சொல்லிட்டாங்க. நமக்கு அப்படித்தான் தோணுது. ரெண்டா, நீங்க கொஞ்சம் ஊழல் பண்ணி அதுக்கு இதெல்லாம் பண்ணி சேர்த்துக்கிட்டு உங்க வீட்டுல எப்படி தரமா வச்சிருக்கீங்களோ அந்த மாதிரி அந்த கல்லூரி விடுதியும் கொஞ்சம் சரி பண்ணி கொடுக்க வாங்கலாம். உங்ககிட்ட பணம் முடிச்சுன்னா அதை கூட போட்டு கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்க பேரை சொல்லுவாங்கல்ல மாணவிகள், வருங்காலத்திலேயாவது பரவாயில்ல, இந்த இந்த அமைச்சரா கொஞ்சம் பரவாயில்ல, உங்களுக்கு பேராக கிடைக்கும். இங்க செய்வீங்களா? ஒரு ரூபா நகட்ட மாட்டீங்க திமுக காரங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏதோ கதை சொல்லிக்கிட்டு நானும் அமைச்சர் அப்படின்னு சொல்லி ஏதோ வந்துட்டு போயிருக்கீங்க. வந்துட்டு போனதோ நிப்பாட்டிக்கங்க, எச்சா கருத்து சொல்லாதீங்க. ஏற்கனவே உங்க உங்க தலைவர், உங்க கட்சி தலைவர் தான் சொல்லியிருந்தாரு, செந்தில் பாலாஜியோட தம்பி ரவுடித்தனத்தால வந்து கரூர் மக்களை கட்டி போட்டு வச்சிருக்காருன்னு. ஊரா ரவுடி.